நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. தாதுர்ரிகா போர், ஹிஜ்ரி 7. நஜதின் கிராமங்களில் பரவியிருந்த நாடோடி வம்பர்களான அரபியர்கள் சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எதிர்பார்த்திருந்து அவ்வப்போது மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடிப்பது, வழிப்பறி செய்வது, திருடுவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் பாலைவனங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் வசித்து வந்த காரணத்தினால் இவர்களை அடக்குவதோ அவர்களின் அட்டூழியங்களை அணைப்பதோ சற்று சிரமமாகவே இருந்தது. எனவே அவர்கள் மீது போர் தொடுப்பதை தவிர வேறு நடவடிக்கை எதுவும் அவர்களுக்கு பலனளிப்பதாக இல்லை. அதனால் முஸ்லிம்கள் அவர்கள் மீது பலமுறை திடீர் திடீரென தாக்குதல் நடத்தினார்கள். இந்த அரபியர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபி அவர்கள் எடுத்த ஒரு போர் நடவடிக்கைதான் தாதுர்ரிகா என சொல்லப்படுகிறது. இப்போரில் அபு முஸல் அஷ்ரி ரலியல்லாஹுன் அவர்கள் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹுன் அவர்கள் கலந்து கொண்டிருந்ததிலிருந்து இப்போர் கைபர் போருக்கு பின்னர்தான் நடந்தது என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. ஆகவே ஹிஜ்ரி 7 தான் இப்போர் நடைபெற்றிருக்க வேண்டும். இப்போர் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதின் சுருக்கமாவது, கத்பான் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்மார், சாலிமா மற்றும் முகாப் ஆகிய இம்மூன்று கிளையினரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றனர் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தவுடன் தோழர்களை அழைத்து கொண்டு விரைந்தார்கள். தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட தூரம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடுருவி சென்றார்கள். மதீனாவிலிருந்து 2 நாட்கள் பிரயாண தூரமுள்ள நக்ல் எனும் இடத்தை அடைந்தார்கள். அங்கு ஹத்ஃபான் கிளையினரின் ஒரு கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றொருவரை அச்சுறுத்தி கொண்டனர். ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை. எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய பொழுது சலாத்துல் ஹவுஃப் முறைப்படி அனைத்து தொழுகைகளையும் தொட வைத்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நஜது பகுதி ஹத்ஃபான் குளத்தார் வசித்து வந்த நக்ல் எனும் இடத்திற்கு தாதுர்ரிகா போருக்காக நபி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அப்போது ஹத்ஃபான் குளத்தாரின் ஒரு கூட்டத்தை சந்தித்தார்கள். மக்களில் சிலர் சிலரை கண்டு அஞ்சினர். அப்போது நபி அவர்கள் தம் தோழர்களுடன் அச்ச நேர தொழுகை 2 ரக்அத்களை தொழுதார்கள். சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் அல் கரத் போரில் கலந்து கொண்டேன். புகாரி 4127.